Hello friends, ellarkum vanakkam. Welcome back to my channel. Innikku nam indha video la Cooku with Comali season 3 la Roshini abdingravanga carrot malpua appdin solla recipe pannirundanga. Malpua abdingiradhu soft and sweet ah irukkudiya simple recipe da. Vaanga adu eppadi seiyalam abdingiradha paakalam. Malpua seiyrakaga na oru carrot ah thol sivittu chinna chinna da cut panni mixer jar la seithukuren. Neenga cut pandradhukku badhila thuruviyum seithukalam. இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு sugar சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு பால் சேர்த்துட்டு இத அரைச்சு எடுத்துக்கலாம் நம்ம இது போல அரைச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட கொரகொரப்பு இல்லாம நல்ல பியூரி மாதிரி அரைச்சுக்கலாம் இத ஒரு பவுல்ல மாத்திக்கலாம் மிக்ஸி ஜார்ல ஒரு ஸ்பூன் அளவு பால் சேர்த்துட்டு கழுவி இதல சேர்த்துக்கலாம் இது கூடவே 1 கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம் 2 கப் அளவு கோதுமை மாவு அது 1 கப் ரவைக்கு 2 கப் அளவு கோதுமை மாவு 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா 1 பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் அளவு sugar powder சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கலருக்காக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இது கூடவே 1 கப் அளவு பால் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இது ரெடி பண்றதுக்கு கிட்டத்தட்ட 1 கப் அளவு பால் தேவைப்படும். இப்போ நாம 3/4 கப் அளவு பால் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். திரும்பவும் பாலை சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கலாம். இது ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். At the meantime நம்ம sugar syrup ரெடி பண்ணிரலாம். Sugar syrupக்கு 1 கப் அளவு sugar எடுத்துக்கலாம் 1 கப் sugarக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு 1 பிஞ்ச் அளவு குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் இது கூடவே வாசனைக்காக கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துறலாம் இந்த sugar syrup ரெடி பண்றதுக்கு கம்பி பதம் எதுவும் பார்க்க தேவையில்லை சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும் டோட்டலா 7 to 8 minutes வந்து போதுமானது நல்லா கொதிச்ச பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் இங்க ரவையும் கோதுமை மாவு சேர்த்து இந்த ஒரு கொரகொரப்பு இல்லாம நல்லா ஊறி வந்திருச்சு இது கொஞ்சம் டைட்டா இருந்துச்சு அப்படினா நான் திரும்பவும் கொஞ்சம் பால் சேர்த்துட்டு நல்லா இட்லி மாவு பதத்துக்கு mix பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சில இருந்தாதான் நம்ம கரண்டில மோந்து ஊத்துறதுக்கு கரெக்டா இருக்கும் நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு அடுத்து ஒரு panல oil சூடேறனதும் நாம mix பண்ணி வச்ச மாவை ஒரு குழிக்கரண்டியால மோந்து நாம அந்த panல சேர்த்துக்கலாம் அது நாம disturb பண்ண வேண்டாம் அதுவே அடியில cook ஆனதுக்கு அப்புறம் panல இருந்து மேலே வந்துரும் மேலே வந்த பிறகு நாம அத திருப்பி போட்டுக்கலாம் ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும் சோ கேர்ஃபுல்லா திருப்பி போடணும் இது போல ரெண்டு கரண்டி யூஸ் பண்ணி நாம திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாவு ஊத்தும் போது நாம ரெண்டு விஷயத்தை நோட் பண்ணனும் என்ன அப்படினா oil நல்லா சூடா இருக்கணும் அதே டைம் ஊத்தும் போது அடுப்பு வந்து low flameல வச்சிருக்கணும் ரொம்ப oil சூடா இருந்து நம்ம low flameல வைக்காம விட்டுட்டோம் அப்படினா மேல ரெண்டு சைடு ரொம்ப கருகிரும் பட் உள்ள மாவு வேகாம இருக்கும் சோ அதனால இந்த ரெண்டு விஷயத்தை ரொம்பவே நோட் பண்ணனும் இது oil இருந்து எடுத்துட்டு அப்படியே லைட்டா press பண்ணனும் லைட்டா press பண்ணி இதுல கூட oil எல்லாமே squeeze out பண்ணிரலாம் press பண்ணும்போது ரொம்பவே பார்த்து கவனமா பண்ணனும் ஏனா இது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் இது போல oil எல்லாமே எடுத்துட்டு இது ஒரு டிஷ்யூ பேப்பர் அல்லது கிச்சன் டவல்ல வெச்சுக்கலாம் இந்த கொஞ்சமா இருக்கக்கூடிய oil எல்லாமே அந்த பேப்பர்ஸ் உறிஞ்சிக்கும் இது போல நாம எல்லாத்தையும் ஊத்தி எடுத்துக்கலாம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நம்ம மால்புவா ஊத்தக்கூடிய pan வந்து கீழே ஃபிளாட்டா இருந்தா ரொம்பவே பெட்டர் அது மட்டும் இல்லாம அதுக்கான oil வந்து அந்த மாவு மூழ்கிற அளவுக்கு இருந்தா போதுமானது இது போல நாம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் இது பார்க்கறதுக்கு நம்ம ஊர் அதிரசம் போலவே இருக்கு அடுத்து நாம ரெடி பண்ணி வச்ச மால்புவாஸ சுகர் சிரப்ல சேர்த்துறலாம் சேக்கறதுக்கு முன்னாடி சுகர் சிரப்ப லைட்டா ஹீட் பண்ணிக்கலாம் ஏன்னா சுகர் சிரப் கொஞ்சமா வார்மா இருந்துச்சு அப்படினா சீக்கிரம் ஊறிரும் இது போல ரெண்டு சைடு திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற விட்டுறலாம் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் கேர்ஃபுல்லா திருப்பி போடணும் இல்லனா உடைஞ்சிரும் அடுத்து இத நாம சர்வ் பண்ற பிளேட்டுக்கு மாத்திரலாம் இது மேல கொஞ்சமா nuts தூவி விட்டுக்கலாம்
சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இது மேலே சுகர் சிரப் சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த மால்புவா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும், எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். கட்டாயம் நீங்கள் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான குக் வித் கோமல் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.